I have not come here to beg, but correct the mistakes you have made. What? Sir, இந்த உலகத்தில் இங்கே எல்லாருமே ஒரு வகையில் பிச்சைக்காரர் தான். ஒவ்வொருத்தரும் பணத்திற்கும் பொருளுக்கும் கல்விக்கும் வேலைவாய்ப்புக்கும் ஏதாவது ஒரு தேவைக்காக மற்றவரிடம் பிச்சை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். இயற்கையாக நேச்சுரலாக உங்கள் பார்வைக்கு நான் தெரிகிறேன், நீங்கள் தெரியலை, அவ்வளவுதான் உங்களுக்கும் எனக்கு இருக்க வித்தியாசம். இந்த உலகத்தில் அற்புதமான மனிதர்கள் பிச்சைக்காரர்கள் தான். இதை ஐயன் திருவள்ளுவர் கூறியிருக்கார். மனிதனோட மனசு தூய்மையாக இருந்தால் இங்கே எல்லாமே தூய்மையாக இருக்கும். சார், உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சுந்தர் பிச்சை. அவர் மாதிரி ஆக நினச்சேன், ஆக முடியல. அட்லீஸ்ட் அவர் பேரை வச்சுக்கலாம்னு வச்சிருக்கேன். பட் உடனே கண்டிப்பாக ஆகிடுவேன், நம்பிக்கை இருக்கு. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திருவள்ளுவர் சாலையில் பொதுமக்கள் குப்பைகளை குப்பை தொட்டியில் போடாமல் அலட்சியமாக சாலையில் வீசுகின்றனர். இதனை பார்த்துக் கொண்டிருந்த பிச்சைக்காரர் ஒருவர் பொதுமக்கள் செய்த தவறை சுட்டிக்காட்டி அங்குள்ள குப்பைகளையெல்லாம் அகற்றி குப்பை தொட்டியில் போடுகிறார். சாலையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று பொதுமக்களிடம் அறிவுரை கூறுகிறார் அந்த பிச்சைக்காரர். அவர் செய்த செயல் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி சோசியல் மீடியாவில் தற்போது வைரலாகி வருகின்ற நிலையில் சென்னை மேயர் அவர்கள் அந்த நபரை நேரில் வரவழைத்து பாராட்டி அவரை கௌரவிக்க விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார். அத்துடன் அந்த பிச்சைக்காரரின் நடவடிக்கையை கண்டு சென்னை மாநகராட்சி சார்பாக சிஇஓ போஸ்டிங் அறிவித்திருக்கிறார்கள். சிஇஓ எனப்படும் கார்பரேஷன் ஆபரேட்டிவ் என்கின்ற போஸ்டிங் அவருக்கு நேரில் வரவழைத்து வழங்கப்படும் என்று சென்னை மேயர் அறிவித்திருக்கிறார். தற்போது இந்த தகவல் உலகம் முழுவதும் வைரலாகி வருகிறது.